கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோவான் 12 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். யோவான் 12:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியாம் என்னே சகத்தரே ஆசீர்வாதியாம் என்னே சகத்தரே அவையின் வரங்களினால் என்னை நிரப்பாம் அவையின் வரங்களினால் என்னை நிரப்பாம் உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்வலை பிளந்து வா நாந்திரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்திரே கண்மலை பிளந்து வா நாந்திரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்திரே பள்ளத்தாக்கேலாம் மலைகளிலாம் பள்ளத்தாக்கேலாம் மலைகளிலாம் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே ஜீவ ஊற்றினால் எம்மை நிரப்பிடுமே கனி தந்திட நான் நிலை தொங்கிட கனி தந்திட நான் நிலை தொங்கிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பு ரட்சிப்பின் ஊற்றுக்கல் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவீர் ரட்சிப்பின் ஊற்றுக்கல் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவீர் ஆத்மபாரமாம் பரிசுத்தமாம் ஆத்மபாரமாம் பரிசுத்தமாம் அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா திறக்கப்பட்டதாம் உற்று சிலுவைதானிலே இரட்சகரின் கயங்களில் வெளிப்படுதே திறக்க ரட்சிப்பி திறக்கப்பட்டதாம் உற்று சிலுவைதானிலே இரட்சகரின் கயங்களில் வெளிப்படுதே பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே பரிசுத்தத்தை பயத்துடனே பரிசுத்தத்தை பயத்துடனே பூர்ணமாக்கிட தேவ பலன் தருமே பூர்ணமாக்கிட தேவ பலன் தருமே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமீன். சம்பந்தியமா ஜெயஞ்சக்கா பிரைஸ் லார்ட், ராணி சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கிய ராஜ், ஜே எம் ஸ்டாலின் பைபிள் டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா டீச்சர் கவிதா சிஸ்டர், நாகரத்னம் அம்மாள், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துமஸுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறோம். ட்ரெண்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டெக்கரேஷன் இதெல்லாமே வெளிப்படையான ஒரு அடையாளங்களை தான் நம்மளை பார்க்குறோம். மக்கள் மாறலை, ஆனால் எக்ஸ்டர்னலாக அவங்க நினைச்சுறாங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார். அது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷம் கொடுக்குறது. சரி, இப்போ 13 நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் 12:13 குறுத்தொலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிராக போகும்படிக்கு புறப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா சோதிக்கப்படுகிற ஆர்ப்பரித்தார் ஹல் யார் இவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இவங்க பண்டிகைக்காக எருசலேமை நோக்கி வந்திருக்கிறாங்க பண்டிகைக்காக. சரி, இந்த பண்டிகை குறித்து நம்ம கொஞ்சம் லேசா பார்த்தா தான் இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு நமக்கு புரியும். எடுத்துக்கொள்ளுமா,
லேவியர் ஆகமம் 23 அதிகாரத்துல ஆண்டவர் கிருபையா வச்சிருக்காரப்பா. நம்பர் ஒன், உயிரோட இருக்கிற, புரியுதா? ஒரு பைபாஸ் சர்ஜரியே போக வேண்டியது, ஆனா ஜீவனோட வைத்திருக்கிறார், பிளனோட வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதம் இடத்துல வைத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற பல ஆசீர்வாதங்கள், இது குட்டி ஆசீர்வாதம். சரி, நம்ம செய்திக்குள்ள வரும். இப்ப அவர்கள் என்ன செய்யணும், பண்டிகையை கொண்டாடணும். இந்த பண்டிகையை லேவியராகம் 23 அதிகாரத்துல பல நாட்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு வந்து இருக்கிற நாள். இவங்க எங்க வந்துடணும், எருசலேமுக்கு வந்துடும், எல்லா ஆண் மக்களும் வந்துடும். நீங்க கேட்கலாம், எல்லா ஆண் மக்களும் எருசலேமுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த தேசத்தை யார் பாதுகாப்பாங்க? அப்படிதானங்க. அதுக்கு ஆன்சர் நம்ம பார்க்க போயிடும். யாத்ராகமம் எடுத்துக்கலாம், 34 அதிகாரம். நான் புறஜாதியார்களை, 23 வருஷத்தின் மூன்று தரம், நல்லா கேட்டுக்கோங்க, வருஷத்தின் மூன்று தரம் உங்களில் ஆண் மக்கள் எல்லோரும் டோட்டலா வந்துடும். எல்லோரும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதியில் வரணும். அப்ப வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் பொழுது ஒருவனும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்தார், அப்ப நீ வா, நான் என்ன செய்வேன், உன் தேசத்தை பாதுகாப்பேன். ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், தொட மாட்டான். அந்த அளவு ஆண்டவர் நினைச்சார், அவங்க மேல கண்களை வைத்து, நீ எனக்காக நீ வந்திருக்கிற, நான் உனக்கு பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சார், பாதுகாக்கிறார் அந்த இஸ்ரேல் மக்கள். சரி, 23 அதிகாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க சோகமா இருப்பாங்க, மற்றெல்லாம் ஒரே செலிப்ரேஷன் தான். 23 அதிகாரம் 27 வசனம், லேவியர் அகமம் 23 அதிகாரம் 27 வசனம், அந்த 7 மாதம் 10 தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாள், சபை கூடின அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி. இங்க ஒன்று மட்டும்தான் பண்டிகையில் என்னது, தாழ்மைப்படுத்தணும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அவங்க டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, வருத்தத்தோடு, அன்றவரை நாங்கள் ஒரு பாவி, எங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும், அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. 29 அந்த நாளில் தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனித்தராக இருக்கும். 30 அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனித்த, யாதொரு வேலை செய்தால், இந்த வேலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரெண்டு வகையான சிந்தையில நம்ம உட்காந்துட்டோம். இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். இப்ப எங்க ஸ்டாலின் இருக்காரு, JM ஸ்டாலின், அவர் பஸ் ஓட்டுறது அவர் வேலை. அந்த பஸ் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும், பயங்கர ப்ரெஷர் இருக்கும். அவர் என் கூட இருந்தாலும் நான் சொல்றேன், ஒருத்தன் பஸ்லயே அங்க எங்க படியில உட்காந்துருக்கான், இவரு ஒரு பிரேக் போடுறாரு, அவன் கீழே விழுந்துட்டா, இவன் ஏன் அங்க உட்காந்தாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது, நீ பஸ் ஓட்டியிருக்க, அவன் கீழே விழுந்துட்டான், அதனால என்கொயரி அவர் மேல வரும். இது பலதில் ஒரு சிலது நான் சொல்றேன். அதே மாதிரி டீசல் எவ்வளவு அவங்க கரெக்டா கொடுக்கணும்னு இருக்கும், இத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு இவ்வளவு டீசல் தான் செலவழிக்கலாம், அதுக்கு மேலே செலவழிக்கப்படாதுன்னு சொல்லி, அது முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு என்கொயரி இருக்கும், நீ ஏன் 5 லிட்டர் கூட யூஸ் பண்ணேன்னா, இவங்க சொல்லுவாங்க சார் டைவர்ஷன்ல போனேன் சார், அந்த பிரிட்ஜை போட்டுட்டு இருக்காங்க, அதனால நான் அப்படி கூப்பிட்டு போனேன் சார், எல்லாம் தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, சின்ன பையன் சார், அந்த அசிங்க அசிங்கமா பேசுறான் எங்களான்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இதுக்காகனா, ஒரு வேலை செய்யும்போது அவ்வளவு பொறுப்பு இருக்கும், திடீர்னு ஒரு ஒரு கொஞ்சம் மக்கள் வருவாங்க, அவங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இறங்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிப்பாட்டுறதா வேண்டாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணணும். இதெல்லாம் வேலை மத்தியில் என்ன செய்யணும், சரி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கணும். பாண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துருப்பேன் உங்க வேலைக்கு. ஏன் இதை சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னா, ஒரு அடிமைத்தனமாக எகிப்துல இருந்து வந்தாங்க. எகிப்தோடைய வாழ்க்கையில 365 நாள் அவங்க வேலை செய்யணும். அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு லீவு, நமக்கு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லீவு கிடைச்சிடும். அன்னைக்கு மக்கள் ஜாலியா வீட்டில் இருப்பாங்க,
வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி அவங்க எந்த வேலையும் கிடையாது. 365 நாள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களால ஆண்டோட யோசிக்கிறதுக்கே டைம் கிடையாது. ஆண்ட சொல்றாரு, நான் எப்படி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஒரு நாள் ஓய்ந்திருந்தேனோ அதுபோல நீ என்ன செய்யணும், ஒரு நாள் ஓய்ந்திருக்கும் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் அன்னைக்கு நீ என்ன என்ன எனக்காக ஆலயத்துக்கு வா, துதித்துக் கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டார். இதுதான் அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ். ஓய்வு நாள் என்ன செய்யறவங்க, ஆண்டவரோட கூட ஐக்கியத்தோடு இருக்கணும். எங்களை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஆல்கஹாலிக், ஆல்கஹாலிக் தெரியுமா உங்களுக்கு குடிகாரு, நாங்க வந்து ஒர்க்ஹாலிக், ஒர்க்ஹாலிக்னா தெரியுமா உங்களுக்கு எப்பவுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்பதான் ரீசெண்ட் டேஸ் நான் பலந்து அவுட்டிங் வர்றேன், என முதலாம் கிடையாது. அப்ப என் தகப்பனார் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொங்கல் சத்தி பொங்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாள் 3 நாள் லீவ் எடுத்துருவார். லீவ் எடுத்துட்டு எங்களை கூட்டிட்டு ஏதாவது ஒரு ஊர் கூட்டிட்டு போயிருவார். நாங்கெல்லாம் குடும்பமா போயிருவோம், 3 நாள் கழிச்சா வரும். ஆனா இப்ப யாருமே போறது கிடையாது, எல்லாரும் ஆஸ்பத்திரி உட்காந்துருக்கோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாங்க எங்க இருப்போம், ஆஸ்பத்திரியில இருப்போம். நியூ இயர் அன்னைக்கு எங்க இருப்போம், ஆஸ்பத்திரியில இருப்போம். தீபாவளி அன்னைக்கு இருப்போம், அங்கேயும் ஆஸ்பத்திரி உட்காந்துருக்கோம். அன்னைக்கு இந்த லீலா அண்ணா ஒரு சீனியர் ஸ்டாஃப் எங்க இருக்காங்க, லீலா ரொம்ப சோகமா சொல்லுது, இவங்க அப்பா இருக்கும்போது நமக்கு லீவ் கிடைக்கும், இந்த பசங்க சீட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்க சீட்ல உட்காந்து அது இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும். அப்ப எங்களுக்கு வந்து எப்படி ஒர்க்காலிக் ஆயிட்டமோ ஆண்டுகளும் இப்படி ஒர்க்காலிக் ஆகாதட்டு. அப்ப அவங்க கையில குறுத்தொலை பிடித்துட்டு போறாங்க. இந்த குறுத்தொலைங்கிறது இதனுடைய அடிப்படையில வருது, கூடார பண்டிகை. அதே லேவியர் ஆகமும் 23:39 இந்த பாசம், நிலத்தின் பலனை நீங்கள் சேர்க்கும் நாள் ஏறுது. இப்ப அன்னைக்கு கரெக்டாக ஓடும். 40 முதல் நாளிலே அலங்காரமான வெளிச்சங்களை, இது கூடார பண்டிகை அப்படின்னா என்னன்னு அவங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் பல தடவை சொல்லியாச்சு, புதுசு கிடையாது. இவங்க 40 வனாதரத்துலயே வராங்க. அப்ப இவங்க கையில டென்ட் வச்சிருப்பாங்க, அந்த டென்ட்டை போட்டு படுத்திருப்பாங்க. மேல ஒரு ஹோல் இருக்கும், அது வழியா வேலை பார்ப்பாங்க. மேல நட்சத்திரத்தை பாக்குறாங்க, வானத்தை பாக்குறாங்க, கீழே மண் இருக்கு. அவங்களுக்கு தெரியாது நாங்க எப்ப போய் சேருவோம்ட்டு. ஆனா இப்ப அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. எங்க வந்திருக்காங்கன்னா கட்டப்படாத வீடு அவங்க கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இது கட்டப்படாத வீடு. என் மனைவி பல தடவை கேட்டான், சேட்டா எனக்கு இங்க விருதுநகர் சாப்பாடு எனக்கு ஒத்து வரல, நான் திருவனந்தபுரத்துக்கு பொண்ணு, அங்க உள்ள சாப்பாடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பல முறை என்கிட்ட கேட்பான். சரி நான் சொன்னேன், நம்ம வயதான காலத்துல ஒரு வீடு ஒன்று வாங்கி அங்க செட்டில் ஆயிரும், இல்ல இவளுக்கு ஒரு வீடு இருக்கு, அப்படி ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப இவளுடைய தம்பி இருக்காரு, அவரு அவருடைய ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் பாப்பமாட்டு போனாங்க. பல தூரமான இடத்துல எங்கெங்கயோ பார்த்தாங்க, கடைசியில் இந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களா, இது எல்லாமே ரெடிமேடா கட்டி வச்சிருக்காங்க. எங்களை கண்டு கட்டி இவ்வளவு நாள் சேல்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க, இப்ப இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம்னு ஓனர் முடிவு பண்ணிட்டார். அப்ப என் மனைவி உள்ள வந்து பாக்குறான், பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்குது. அவங்க வந்து இதை மாடலா வச்சிருக்காங்க, மாடல்னா யாராவது விலைக்கு வாங்க வந்தாங்கன்னா இதை பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், செஞ்சு கொடுப்போம், உங்களுக்கு வேணா ஆல்ட்ரேஷன் பண்ணி செஞ்சு கொடுப்போம். ஆனா இங்க வரும்பொழுது ஓனருடைய மனது மாறி இதை டிஸ்போஸ் பண்ணலாம், அவங்க கேட்டா கொடுத்துருங்க அப்படின்ட்டு உள்ள வந்து சில போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனா, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு அருமையா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி. எப்படி பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன் பிள்ளைகளை அன்னிலிருந்து ஒரே மாதிரி தான் பாக்கலாம். 82 என்னுடைய ஓபிஏ நான் ஆரம்பிச்சேன், 82 கரெக்டா இப்ப 40 முடிஞ்சிருச்சு. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்திர வாழ்க்கையில ஒரு அடையாளம், இப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும். 40 எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டர் நினைச்சாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு, இது நான் அப்படி சொல்ல மாட்டேன், அடையாளமாக முன் அடையாளமாக இந்த இடத்தை கொடுத்துருக்கேன். இப்ப நான் எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டர் நீ எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கணும். 1982 நான் என்னுடைய மெடிசனை முடிச்சு பிராக்டிஸ் ஆரம்பிச்சேன். இத்தனை வருஷமா என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார், பாதுகாத்து இப்ப இங்க நம்ம பார்க்க போறோம். சரி 40 முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களை கனிகளையும் பேரிச்சை ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து 7 மகிழ்ச்சியா இருங்க. சரியா, இதெல்லாம் என்ன சொன்னா அவங்க ஒரு கூடாரம் போடுவாங்க, இதெல்லாத்தையும் வெளியில கட்டி வைப்பாங்க. ஏன் கெட்டி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுக்கு ஒரு ஆப்போசிட்டான காரியத்தை உங்களுக்கு கேட்டேன். வனாந்தரத்து வழியா போகும்போது கூடாரம் இருந்துச்சு, ஆனா என்ன கிடையாது, இந்த அலங்காரமான செடி கிடையாது. இப்ப இங்க எங்க வந்துட்டாங்க, பாலும் தேனும் ஒடிக்கிற கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்தனால கூடாரத்தை மறக்க கூடாது,
உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தையும் மறக்கக்கூடாது. இதுதான் தேவனுடைய நோக்கம். சரி, இதை உங்களுக்கு புரிஞ்சு சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம செய்திக்குள்ள கலந்து போகிறோம். குருத்தொலைகளை பிடித்துக் கொண்ட இந்த 13 வசனம், குருத்தொலைங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், இது நினைவு கூறுகிற ஒரு நாள். மத்தியு 12 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கணும். மத்தியு 12:9. சார், 21:9. திரளான ஜனங்கள், இந்த திரளான ஜனங்கள் யார் சொல்லுங்க? பண்டிகைக்காக வந்திருக்காங்க. தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இப்ப யோவான் சொல்லாதத மத்திய சொல்ற, அதனாலதான் நம்ம ஒவ்வொரு சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அந்த டெப்த நீங்க பார்க்க முடியும். தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், அவரை ஏற்றினார்கள். இங்க ஒரு வித்தியாசம், ஏற்றினார்கள் என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க கொடைக்கானல்ல நீங்க போனீங்கன்னா ஒரு குதிரை இருக்கும், அந்த குதிரையில அங்க உள்ள டூரிஸ்டால ஏற முடியாது. அத அந்த 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 ஓட்டம் பாத்தீங்களா, அவன் ஒரு டெக்னிக்ல அனுசிவான், அதை உங்களை மேல ஏத்தி விடுவான். அந்த மாதிரி ஆண்டவராக ஏற்றி விடுறாங்க. அதனால அவரால் ஏற தெரியாதா அப்படி கிடையாது, இது மற்றவர்கள் கொடுக்கறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்ல மற்றவர்கள் என்ன செய்றாங்க, என்னை ஏற்றி ஒரு ராஜாவாக பாவனையாக கொண்டு போயிருக்க ஏற்றி. சகரியா 9 அதிகாரம் 9 வசனத்துல, சகரியா 9:9, சீன் குமாரத்தையே மிகவும் கழி கூறு, சாதாரண கழி கூறுறாங்க, மிகவும் கழி கூறுகிறாங்க. ஏன் மிகவும் கழி கூறணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறான். வரது யாரு? ராஜா. சாதாரண அவர் கிடையாது, அவர் ராஜா. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கரும் தாழ்மை உள்ளவரும். இப்பவே ஒரு ராஜாவுக்கு ஒரு பெருமை இருக்கும், என்னை விட்ட ஆள் கிடையாது, நான் ஒரு செகண்ட்ல வந்தாலே எடுத்துருவேன், எனக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, நீ ஒரு சாதாரண குடிமகன், நான் அப்படி கிடையாது. அப்படிதான் ராஜாவுடைய ஒரு அவுட்லுக் இருக்கும். ஆனா எங்க பாக்குறவன்னா, ரட்சிக்கரும் தாழ்மையிலும் கழுதியின் மேலும் கழுதி குட்டியாக மறைவில் ஏறி வருகிறோம். அப்ப சகரியா பார்க்கிறார் தீர்க்கதாசமாக, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்து முடிக்கிறார். ஏன் இதை செய்து முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 வசனம் பாருங்க, சகரியா 9:10, இப்ராயிமில் இருந்து ரதங்களையும், இப்ப யுத்தத்தை அவர் நிப்பாட்டிருக்கார், அதுதான் நம்ம பார்க்கிறோம், ரதங்களையும் எருசலேம் வந்து குதிரைகளையும் அற்றுப்போகவன். ரதம் குதிரை எது கடையாளம், அது ஒரு வார், அது ஒரு வார், யுத்தம். சரி, குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். சமாதான பிரபு ஸ்டாலின் போட்டார், சமாதான பிரபு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியமும் முன் அறிவிக்கப்பட்டது, நல்லா கிடைக்கும், முன் அறிவிக்கப்பட்டது. அவரு திடீர்னு ஒரு ஆள் வராது, போராடுறதெல்லாம் கிடையாது. சரி, உனக்கு நான் சொல்லுவதென்றால், தண்ணீர் இல்லாத குடியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் விடுகிறேன். என்ன தெளிவாக நம்மளை சேர்க்கிறா பாருங்க, இதெல்லாமே யாருக்காக எழுதப்பட்ட? இஸ்ரேல் மக்களுக்காக. இப்ப அது நமக்கு அது கடந்து வருகிறது, விடுதலை பண்ணுவேன். பாருங்க 12 வசனம், நம்பிக்கை உள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரட்டிப்பான நன்மையை தருவேன். நம்பிக்கை உள்ள சிறைகளே, சிறை நான் ஒரு ஒரு இடத்துல அவங்களை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எங்களை நம்மளை எங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரமாகிய சிறையில லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு நாள் மரணம் வரும், அன்னைக்கு நமக்கு இங்க விடுதலை கிடைக்கும். புரியுது உங்களுக்கு? நம்பிக்கை உள்ள சிறைனா இன்னைக்கு அநேகர் சூசைட் பண்ணுவாங்க. சூசைட் பண்றது குறித்து பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன், ஏன்னா என்னால மறக்க முடியாத சில காரியங்கள். ஒரு பொண்ணு திருமணமாகி ஒரு குடும்பத்துக்குள்ள போறோம், அங்க கணவனுடைய தம்பி குழந்தை இந்த பொண்ணை பத்தி எதை தப்பா சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டாங்க. எந்த ஐடியால சொன்னாலும் அந்த பொண்ணு ரொம்ப அது ஹர்ட் ஆயிடுச்சு அவளுக்கு. விறுவிறுன்னு உள்ள போனா மண்ணெண்ணெய் எடுத்து தலையில ஊத்துனா தீ வச்சிட்டான், தீ வச்சுட்டு பாதி வந்து எங்கள்ட்ட கொண்டாடுறாங்க. அவளுக்கு ஒரு முகம், காது, கழுத்து, இந்த மார்பு, கையெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. ஒரு ஏற்கனவே ஒரு 6 சர்ஜரி நாங்கள் பண்ணோம், ஒரு தான் ரிலீஸ் பண்ணி. அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், டாக்டர் சார், நான் ஒரு தப்பு முடிவு பண்ணினேன்,
என்னுடைய எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இவன் சிறையில் இருக்கிறா, ஆனால் நம்பிக்கை இல்லாத சிறையில் இருக்கிறான். அவன் நமக்கு அப்படி கிடையாது பார்த்தீங்களா. நம்பிக்கை உள்ள சிறைகளே திரும்புகள், ரொட்டிப்பான நன்மையை தருவேன். ரொட்டிப்பான நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில வாழும்போது அவன் சமாதானத்தோடு வாழ்கிறான், நிச்சயத்தோடு வாழ்கிறான். நம்ம கண்களை மூடும் போது பரலோகத்துக்கு போவோம் நிச்சயத்தோடு வாழ்கிறோம். இது ஒண்ணு. அடுத்து ரட்டிப்பான நன்மை, அடுத்து பரலோகத்தில் ஆண்டவர் நிச்சயிருக்கிற நன்மை. யோபு சொல்லுவாரு, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு போவேங்கிறார். இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்வாணியாய் வந்தேன்ல நமக்கு எந்த வித சந்தேகமும் இல்ல. ஆனா ஆண்டவர் முன் குறிச்சுதான் நம்மளை அனுப்புறாரு. இத்தனை பேர் இருக்கிறீங்க, எல்லாரையும் குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின் படிதான் அனுப்புவார், சும்மாலாம் வர மாட்டார். ஆனா நம்ம போகும்பொழுது நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். நீங்க இந்த பூமியில என்னெல்லாம் ஆண்டவருக்காக செய்யறீங்களோ அதற்குரிய ஆசீர்வாதம் பரலோகத்தில் வைத்திருப்பார், ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். முக்கியமான ஒரு காரியம் ஆளுகை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த பூமியில நீங்க ஆளுகை செய்றீங்க. எஸ், உண்மையுள்ள மனுஷன். கரெக்ட் ஜானகமாக பாருங்க, உண்மையுள்ள மனுஷன். கொஞ்சத்துல உண்மையா நீங்க இருக்கணும், அநேகத்துல உங்களை நான் அதிபதியா வைப்பேங்கிறாங்க. சரி, இந்த பூமியில ரெண்டு வகையான வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கொண்டு போறோம். சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சிலருடைய கணவன் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்க, அடி அடி அடினு அடிச்சு. எஸ், அது ரொம்ப மினிமம் என்ன சொல்றது, எங்கேயோ குறிச்சது. சரியா, ஒரு பக்கம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த கடினமான வாழ்க்கையில் அமையறாங்க. அப்ப நம்ம செத்து போயிருவோமோ அப்படின்னு சொல்லி அளவு நமக்கு போயிடும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நிச்சயத்தை கொடுக்கிறார். அந்த நிச்சயம் தான் நம்மளை பரலோகம் கொண்டு போகுது. சரி, பதினேழாம் வசனத்தை சகரியா 9:17. இது எல்லாம் முடியுது லாஸ்டா. இப்ப இவர் போறாரு, பவானி போறாரு. அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. காருண்யம்ங்கிறது என்னன்னா, ஒரு திக் கிரேஸ், நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத காருண்யம். அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியமும் வாலிபரும் புது கன்னிகையில் கன்னிகிறது, நம்மளாம் கன்னிகை. பத்து கன்னிகையில் வைக்க ஒரு நாள் கன்னிகை நம்ம பள்ளத்து போன்றிருக்கு. அருணாச்சலம் தங்க வாரிசாக எடுக்கப்பட்டது, அது யாரு தெரியல, ஸ்டாலின். சரி, நம்ம இப்ப திரும்ப வசனத்துக்கு வருவோம். 7 பாருங்க, நம்ம அங்க பார்த்த கழுதை, கழுதை குட்டியாக மரியாது. மற்ற 21 அதிகாரம் 7, கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர் மேல் தங்கராசி. என்ன ஒரு பயங்கரமான ஒரு காரியம்னா, இந்த கழுதை என்ன நினைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் எனக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது நினைச்சிட்டு இருக்கும். அநேக நேரம் அதான் பிரச்சனை வந்துருச்சு. இப்ப நீங்களும் நானும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கழுத தான், கழுத. ஆனா நம்ம மேல ஆண்டவர் இருக்கிறாரு, அதனால நமக்கு அந்த மகிமை. ரைட், இந்த வஸ்திரத்தை விரிச்சு என்ன செய்யறாங்க, ஒரு ப்ரொசஷன் போயிட்டு இருக்காங்க. ஓசன்னா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓசன்னாங்கிறதுக்கு, ஓசனாங்கிறது இங்கிலீஷ்ல HOSANNA, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றேன், புரிந்துக்கணும், அப்பதான் அது புரியும் உங்களுக்கு. ஓசன்னா அப்படின்னா ஹெல்ப், ஐ ப்ரே, உதவி செய்யும் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஓசன்னா அர்த்தம் ஹெல்ப், ஆண்டவரே உதவி செய்யும் நான் ஜெபிக்க. அல்லது சேவ் நவ் ஐ ப்ரே, சேவ் நவ்னா என்னைய ரட்சியும் ஆண்டவரே. ஏன் ரட்சியும்னா, நாங்க இப்ப எங்க இருக்கிறோம், பாவ உலகத்துல இருக்கோம், இந்த உலகத்துல இருந்து எங்களை ரட்சியும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இன்னைக்கு அன்னைக்கு வாழ்ந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க கிரேக்கருடைய அடிமைத்தனத்தில் இருக்கோம், எங்களை ரட்சியும் அப்படின்னு ஜீபிக்கிறாங்க. இது நீங்க இது எங்க இருந்து இது எடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 118:25. சங்கீதம் 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற சோஸ்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தை உங்களை. இந்த 25 வசனம் தான் ஓசனாவுடைய ஒரு பேக்கேஜ். கர்த்தாவே ரட்சியும், ஓசனா ரட்சியும், இது ஜபம். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், இதுதான் ரைட். இப்ப 2 வருகையில இந்த துணி இருக்க போகுது. 2 வருகையை குறித்து நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். முதல் வருகையில சொல்றது, 2 வருகையில் இது எப்படி நம்ம பார்ப்போம்.
மத்தேயு 23:39 இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சில காரியங்களை விளக்குறாரு. என்ன அப்படியே பார்ப்போம். மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசியை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பவர்களே கல்லெறிகிறவர்களே கோழி தன் குஞ்சியை சேர்க்கணுமா நான் எத்தனை உனக்கோ மனதில். அப்ப ஆண்டவர் சொல்றாரு எருசலேமே ஒரு கோழி பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு அருமையா அது செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எத்தனையோ குஞ்சு இருக்கும், 8, 10, 12, 15 ஆனா அத்தனை குஞ்சுக்கும் அது ரெக்கையில் இடம் வச்சிருக்கும். அதுக்குள்ள உள்ள உட்காந்துச்சுனா வெளியவே தெரியாது. எவ்வளவு பெரிய பருந்து வந்தாலும் அந்த தாய்க்குள்ள கொத்தா தான் போகும், போய் காட்டி கொத்தும், யாரும் தொடவே முடியாது. ஆனா அந்த குஞ்சு மேல ஏறி உட்காந்துருச்சு அதை செய்யும் பருந்து வரும் அடுத்துக்கிட்டு வரும். நீ செட்டுக்குள்ளவான வச்சு கூப்பிட்டேன். 38 இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலை. உங்கள் வீடு என்ன சொல்லுங்க? இஸ்ரேல் தேசம் எருசலேம் பாலாக்கி விடப்படும். 39 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். இது முதல் காணாதிருப்பீங்களா? ஆண்டவர் எங்க முடிக்கிறாரு? வேலையை முடிக்கிறாரு. பிதாவுடைய பலது வருஷத்துல போய் உட்கார்ந்துறாரு. இதைத்தான் இங்க நம்ம பாக்குறோம். யோவான் 12:13 கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேல் ராஜா சோத்ரிகம் சொல்றாங்களா? சொல்றாங்க. இது முதல் வருகை இல்ல, இரண்டாவது வருகை இல்ல. ரைட், ஓசனங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். மத்தேயு 21:21 முன் நடப்பாரும் பெண் நடப்பாரும் திரளான ஜனங்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. தெளிவாக இவர் யார்? தாவீதின் குமாரன். எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு சிலுவைக்கு போக போறாரு. யாருமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இவர் சிலுவில இருந்தா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க? உனசன் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற சோத்திரபன் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமு கொல் பிரவேசி கேளு உள்ள வர்றார். ஜெயபாவனி உள்ள வருது. நகர்த்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இதாங்க பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்சாலும் யாரும் தெரியாது. இன்னைக்கு வேதத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இப்ப நான் சில நேரம் நான் சில காரியங்கள் உங்களை விளக்குவேன். நீங்க சொன்ன ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காரு நமக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. காரணம் நீங்க ஃபுல் அட்டென்ஷன் எங்கிருந்து இதை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க அட்டென்ஷன் இல்லாம எங்கேயாவது உட்கார்ந்ததுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. எனக்கு இங்க தெரியும் ஒரு சிலர் டோட்டலா ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். சரி, இவர் யார் அவர்கள்? 11 அதற்கு ஜனங்கள், இவர் கலீலியால் உள்ள நசரத்தில் வந்த தீர்க்கதரிசியாக இயேசு. இவங்க என்னதான் பாக்குறாங்கன்னா தீர்க்கதரிசனம் மட்டும் தான் பாக்குறாங்க, ஆனா தேவனுடைய குமாரன் சொல்லி பார்க்க மாட்டேங்கிறாங்க. 15 அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரன் ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசிரியர் வேபரையும் கண்டு கோபம் அடைந்து. இதாங்க ரெண்டு கூட்டத்தாருக்குறாங்க. ஒரு கூட்டத்தாருக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப ஒரு நடந்த சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்ல போயிருக்கேன். ஒரு பெந்தேகோஸ்த் பாஸ்டருங்க, பெந்தேகோஸ்த் பாஸ்டர் ரொம்ப நெருக்கமா இருக்கார். இப்ப அவர் பரலோகத்தில் இருக்கார். அவர் நாகர்களுக்கார். அவர் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறவர். ஒரு காலம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தார். அவர் இந்த பெந்தேகோஸ்த் பாஸ்டரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. பெந்தேகோஸ்த் பாஸ்டர் யாராவது அந்த பக்கம் போனாங்கன்னா தாவல மாதிரி கத்துவாங்க. யாரும் இவங்கெல்லாம் சேர்ந்து எதுக்காக கத்துறாங்கன்னா அவரை கடுப்பேற்றுறதுக்கு. அவங்களாம் என்ன செய்வாங்க? ஆண்டவரே இவங்க ரட்சியம் ஆண்டவர்னு சொல்லி ஜோமெட்டு போயிட்டு இருக்கு. சண்டைக்கு வராங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க. இது சொல்றாரு எத்தனையோ பெந்தேகோஸ்த் பாஸ்டர் இருதயத்தை இந்த மாதிரி கிண்டல் அடிச்சு கிண்டல் அடிச்சிருக்கேன். ஆனா ஒரு நாள் என்னை ஆண்டவர் பிடிச்சு என்னை பெந்தேகோஸ்த் பாஸ்டரே ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி இது வருத்தத்தோடு சொன்னாரா சந்தோஷத்தோடு சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா இது நடந்த சம்பவம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ கிண்டல் அடிக்கிறியா, ஒரு நாள் நான் ஒன்னே ஏன் பிள்ளையா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சிருவார். இது நான் பார்த்தது.
யாரையும் நீங்க கிண்டல் அடிச்சிடாதீங்க. சரி, இங்க நம்ம பாக்குறோம், கோபம் அடைந்து. ஏன் கோபம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நமக்கு அந்த அது யாருன்னு தெரியாது. இந்த இவர் நான் சொல்ல பாஸ்டருக்கு நம்ம வாயை புத்திக்கிட்டு இருக்கோம், உங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்குலாம் ஆண்டோட இருக்கிறதுனால நான் எனக்கு நான் இவரோட நான் சேர முடியாது, ரசிக்கப்படுறேன், நான் ஓடி போய் இங்கிட்டு கூடி போய். சரி, பனர் அவரை கேட்ட சொல்லியிருக்கல, குழந்தையுடைய வாயினாலும் பாலோட வாயும் துதி உண்டாலும் வாசிக்கவில்லையா. இது சங்கீதம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இது இங்க என்ன செய்யறாங்க, உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இது என்ன, தாவீதின் குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேசியா, இதுதான் டைட்டில், இது டைட்டில். சரி, யோவான் 6வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 6:14. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர்கள் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தோடு தீர்க்கதரிசனம். அற்புதத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு மெய்யான தீர்க்கதரிசிங்கிற லெவலுக்கு தான் அவரை பார்க்க முடியுது. எப்படி பார்க்க முடியல, தேவகுமாரன் சொல்லி பார்க்க முடியும், ஆனா பார்த்தால்தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். யோவான் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல அவர் ஒரு இரட்சகர். அந்த இரட்சகர் என்ன இரட்சகர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வளர்ந்த இரட்சகர். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் இதை சொல்லும்போது அந்த துதியை ஏற்றுக்கொள்கிறார். ராஜாவாக 6வது அதிகாரம் 15வது வசனம், தம்மை ராஜாவாக பிடித்துக் கொள்ள வரும் பொழுது விலகி தனியா போயிட்டார். ராஜாவாக இந்த ஸ்டேஜில் கிடையாது, ஆனா இப்ப சிலுவைக்கு போக போகிறார். சிலுவைக்கு போகும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, தேவகுமாரன்ங்கிறாங்க, தாவீதின் ராஜாங்கிறாங்க, தாவீதின் சந்ததியில வந்துட்டாங்க, தாவீதின் ராஜ்யத்துக்குள்ள வரணும்னு சொல்றாங்க. எல்லாம் டைட்டில் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசியா. யோவான் 5:43, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை. பிதாவின் நாமம் என்னன்னு சொல்லுங்க, இயேசுதான் பிதாவின் நாமம். வந்திருக்கேன், ஆனா நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதனாலதான் அவங்களுக்கு கோபம் வருது. மத்தேயு 27வது அதிகாரம் 16வது வசனம், 27:11. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறார். இங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி இயேசுவை நோக்கி, நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்டதற்கு அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் ஆமென்றார். எவ்வளவு தெளிவாக சிலுவைக்கு போறார். அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பவனி, அங்கேயும் அந்த துதியை ஏற்றுக்கொள்கிறார். என்னை அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. மத்தி 21:15, அவர் செய்த அதிசயங்களை, அதிசயங்கள் இதுதான் முக்கியமானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், மனிதனாக வந்த கடவுள். மனிதனால எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறது அதிசயம், அற்புதம், அதிசயங்களையும். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள், பிள்ளைகள்னானது உங்களுடைய இருதயத்தில் எந்த வஞ்சனையும் கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். பதினாறாவது வசனம் ரிட்டர்ன் வேர்ட் எழுதியிருக்கு, அது மட்டும் சொல்றாங்க, அது சந்தேகம் இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 18வது வசனம், லூக்கா 19:18. அவனையும் அவர் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு. இதெல்லாம் அன்றரை ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களுக்கு என்ன செய்வாரு, ஒரு அதிகாரி, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா இந்த வாழ்க்கை இப்படியே வாழ்ந்து முடிக்க வேண்டியதான். ஜெபிச்ச பிடிப்போமா, மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஓய்வு நாள் பண்டிகைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. அந்த பண்டிகை நாள் வந்த யூதர்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அது பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை,
வார்த்தை ஐயா, மனிதர்களால் அல்ல ஐயா, பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. எனக்கு ஒரு அருமையான இல்லைப்பட ஸ்தலத்தை கொடுத்துறையா, பிள்ளைகளை நீர் ஆசிரியக்கிறீர் ஐயா, பாதுகாத்துக் கொள்கிற ஐயா. உங்களுடைய கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய பண்டிகை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் ஐயா, அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.